தமிழகத்தில் சென்னை, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 9ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாள். மருத்துவ கல்வி இயக்ககம் அறிவிப்பு. ரிமோட் மூலம் இயங்கும் ஆளில்லாத ஆயுதம் தாங்கிய படகுகள் வெற்றிகரமாக பரிசோதனை. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் ஆயுத மேம்பாட்டு நிறுவனம் அறிவிப்பு. தூத்துக்குடி மீன் சந்தையில் மீன் வரத்து அதிகரிப்பு. விலை வீழ்ச்சியடைந்த போதிலும் புரட்டாசி மாதம் என்பதால் விற்பனை மந்தம். திருச்சியில் பூட்டியிருந்த வீட்டில் 105 சவரன் தங்க நகை திருட்டு. உறையூர் போலீசார் விசாரணை. குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயில் தசரா திருவிழா கோலாகலத்துடன் நிறைவு. நள்ளிரவில் நடைபெற்ற சூரசம்ஹாரத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. தூத்துக்குடி அருகே மேலூர் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோயிலில் நடைபெற்ற தசரா திருவிழா முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. ஆந்திராவின் கர்னூல் அருகே விஜயதசமியை முன்னிட்டு நடந்த தடியடி திருவிழா சடங்கு போல் நடந்த நிகழ்ச்சியில் சிறுவன் பரிதாப மரணம், 50 பேர் படுகாயம். வட மாநிலங்களில் ராவண தகன நிகழ்ச்சியுடன் நிறைவு பெற்றது தசரா. ராவணன் உருவ பொம்மைகளை தீ வைத்து எரித்து மக்கள் கொண்டாட்டம். ஹரியானாவில் ராவண தகன நிகழ்ச்சியில் திடீர் தீ விபத்து. எரிந்து கொண்டிருந்த ராவண உருவ பொம்மை பொதுமக்கள் மீது விழுந்ததால் பரபரப்பு. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான ஒருநாள் கிரிக்கெட் தொடர் லக்னோவில் நடைபெறும் முதல் போட்டியில் இரு அணிகளும் இன்று மோதல்.